வணக்கம் வணக்கம் வணக்கம். என் பெயர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்ல பண்ணியிருக்கிற சிவா முனீஸ்வர் அழுவாக்கு சித்தர் பேசுறேன். 3500 கோயிலுக்கு மேல திருப்பணிகள் செய்து சிலைகள் தந்து அண்ணா செய்து கும்போஷம் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதாவது எப்பதான் இந்த யோகா அடைய முடியும் அப்படின்னா நல்ல மக்கள் உன்னிப்பா பண்ணிடும். ஏதோ சனி சரியில்லைன்றீங்க, குரு பேச்சு சரியில்லைன்றீங்க, ராகேது பேச்சு சரியில்லைன்றீங்க. அப்ப எப்பதான் யோகம் அடையும்னா எப்போதுமே யோகம் அடையலாம். ஜோசித்தே நம்பி இருக்கூடாது. உங்க அறிவு திறமை ஆற்றல் நம்பணும் முதல்ல. ரெண்டாவது அறிவை பெருக்கணும், கல்வியை பெருக்கணும், தொழில் அதாவது தொழில் நுணுக்கத்தை பெருக்கணும், அதாவது தொழில் பயிற்சி பெறணும், பல துறையில முயற்சி பண்ணணும், பல துறையில நீங்க அனுபவம் இருக்கணும், பல மொழியில புலமை பெற்றவராகணும். அது மட்டும் இல்லாம சிறந்த ஆலோசனை பெறணும். ஏதாவது துறையில ஒரு கலைத்துறை சிறந்த ஒரு கலைத்துறை சேர்ந்தவர் மூலியமாகவோ டைரக்டர் அப்படின்னு எத்தனையோ துறை இது கலைத்துறையில முதல்ல வந்து அவங்க கூட ஒரு அசிஸ்டண்டா இருக்கணும். நம்ம எதிர்காலத்தை அமைச்சுக்கிற வரலும் அவங்க கூட அமைதியா இருக்கணும். அப்போதுதான் நம்முடைய எதிர்காலம் சிறப்படையும், நம்ம எதிர்காலத்தை சிறப்பாக அமைச்சிக்க முடியும். அந்த அமைச்சு தான் ஜோதிடமே. ஒருவர்கள் ஒளிந்திருக்கும் அதிர்ஷ்டத்தை வெளிப்படுத்தி யார்கிட்ட பழகினா எந்த துறையில் நீங்க சேர்ந்தா உங்களால் வெற்றி அடைய முடியும் என்பதை அறிந்து ஒருவருக்குள் ஒளிந்திருக்கும் அதிர்ஷ்டத்தை வெளிப்படுத்தி வெற்றி பெற செய்தால் அனைவரும் என்னிடம் பயனடைகின்றனர். மூட நம்பிக்கை எதிரான போராடக்கூடிய ஜோசினா சூனி வச்சுட்டாங்க, செய்தி வச்சுட்டாங்க, கழுப்பு வச்சுட்டாங்க, ஏவல் வச்சுட்டாங்க, புதையில் இருக்குது, இதெல்லாம் மூட நம்பிக்கை. தயவுசெய்து நம்பாதீங்க. ஜோதிடம் என்பது என்ன பலமுறை சொல்லியிருக்கேன், ஜாதக ரீதியா உங்களுடைய கிரக அமைப்பு பொறுத்து தான் உங்க எதிர்காலமே. அந்த கிரகங்கள் கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ நல்ல வலுவான கிரகங்கள் ஆட்சி உச்சம் நட்பு பெற்று நல்ல இடத்தில் கேந்திர திரிகோணங்களில் கிரகங்கள் அமைப்பு பொறுத்து தான். அது நீச்சமாக இருக்கட்டும், அது பகையாக இருக்கட்டும், அது சமமாக இருக்கட்டும் கிரகங்கள், ஆனா நல்ல சாணத்தில் இருக்கணும். சாண பலம் தான் முக்கியமானது. நீ நிறைய பேர் உச்சம் ஆட்சி நட்பு இருந்தா நல்ல பலம், அதாவது துலாவத்தில் வந்து சனி உச்சமா இருந்தா யோகம் அப்படின்னா அது வந்து மூணாம் இடத்துல மறைஞ்சு போச்சு அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்துக்கு மறைவு சாணம் ராஜயோகத்துக்கு கொடுக்கும். செவ்வாவுக்கும் சூரியனுக்கும் நல்லா கொணிக்கணும். செவ்வாய் சூரியன் சனி இவங்க மூணாம் இடத்துல இருந்தாலும் சரி, ஆறாம் இடத்துல இருந்தாலும் சரி, பதினோராம் இடத்துல இருந்தாலும் சரி ராஜயோகத்தை கொடுக்கும். அதாவது அசுப கிரகங்கள் மறைவு ஸ்தானம் இருந்தால் தான் யோகத்தை கொடுக்கும். அது ராகம் இருந்தாலும் சரி, மூணாம் மத்தில் ராகு இருந்தாலும் சரி, ஆறாம் மத்தில் ராகு இருந்தாலும் சரி, கேது இருந்தாலும் சரி, மூணாம் மத்தில் கேது இருந்தாலும் சரி, மூணாம் ஆறாம் மத்தில் கேது இருந்தாலும் சரி, சும்மா அள்ளி கொடுப்பான், கிள்ளியில் கொடுக்க மாட்டான். அசுப கிரகங்கள் 3, 6, 11 இருந்ததுன்னா சும்மா கொடி கட்டி பறப்பாங்க.